அனைவருக்கும் அணுவின் அன்பான வணக்கம். மக்கள் தொலைக்காட்சியில் தமிழ் பழகுக என்ற நிகழ்ச்சியில் உங்களை பார்ப்பதில் பெருமிதம் அடைகிறேன். தேமதுர தமிழோசை உலகெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும் என்றார் பாரதியார். அந்த மாதிரி நம்ம எல்லா தமிழையும் எல்லோரும் இனிமையாக தமிழை கற்கலாம், பேசலாம், எழுதலாம், படிக்கலாம். இப்போ ஒருமை பன்மை நம்ம பார்த்துட்டே வரோம்ல, அதுல நான்கு முறை பார்த்தாச்சு. இப்போ ஐந்தாவது முறை அதை எப்படின்றத நம்ம சொல்றோம். இப்போ உயர்திணையில வர்ற சொற்கள் எல்லாம் எப்படி வந்து அந்த இருகல் இக்கல் அப்படின்றது வருது அப்படின்றத இன்னைக்கு பார்க்கலாம். இப்போ மனிதன், குயவன், வீரன் இந்த மாதிரியான சொற்கள் எல்லாம் எப்படி வந்து மனிதர்கள், வீரர்கள், குயவர்கள், கயவன், கயவர்கள் இந்த மாதிரி எல்லாம் வரும். இன் வர உயர்திணை சொற்கள்ல நம்ம இருகல் சேர்க்கலாம். இதுதான் ஐந்தாவது முறை. இப்போ நம்ம இக்கல் எப்படி வரும் அப்படின்றத பார்க்க போறோம். இக்கல் வந்து அக்ரிணை சொல்ல வரும். அந்த அக்ரிணை சொல் வந்து ஓரெழுத்து சொல்லாக இருந்தால் இப்போ பூண்டு இருக்குது பூக்கள், அந்த பூ பக்கத்தில் போயிட்டு நம்ம இக்கல் எழுதினா போதும். அது மாதிரி ஈ பக்கத்தில் போய் இக்கல் எழுதினா போதும். இதை நல்லா நினைவில் வைத்து கொண்டால் எளிதாக எழுத்துப்பிழையை நம்ம தவிர்க்கலாம், எளிதாகவும் படிக்கலாம். தமிழே ஆதித்தாயே வாழ்க, தமிழர்களுக்கெல்லாம் இறையே வாழ்க, வாழ்க தமிழ், வளர்க தமிழ். நன்றி, வணக்கம். அன்புடன் அனு.